எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த பதிவிலே நாம் கூறப்போகும் அற்புதமான ஆன்மீக தகவல் என்னவென்று கேட்டால், எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் சரி, அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மன ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அப்படி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரீக பரிகார முறை ஒன்றை சொல்லப்போகிறேன். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை. இதை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கிற பெருமளவு பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். முக்கியமாக பண வரவு பிரச்சனை. சார், எவ்வளவு சம்பாதிச்சாலும் கைக்கு பணம் தங்க மாட்டேங்குது, நம்ம சம்பாதிக்கிற பணம் வீணாக விரயமாகி கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கான ஒரு தாந்திரீக பரிகார முறை. இந்த ஒரு பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடிய முக்கிய பொருள் என்னவென்று கேட்டால் ஏலக்காய். நறுமணங்களின் ராணி என்று சொல்லக்கூடிய இந்த ஏலக்காய் மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் மிக முக்கியமான பொருளாக சொல்லப்படுவது இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயில் லக்ஷ்மி நித்தியமாக இருக்கிறாள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. நித்தியம் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே அந்த பொருளை விட்டு நீங்க மாட்டாள். அந்த பொருளான அந்த பொருளுக்குரிய சக்தி எப்பயுமே குறையாது, அதான் நித்தியம் அப்படின்னு சொல்கிறது. ஏலக்காயாகப்பட்டது எவர் வீட்டில் நிரப்பு இருக்கிறதோ அந்த வீட்டில் பணவரவுக்கு குறைவிருக்காது என்றும், தாய் மகாலட்சுமி தேவியின் திருவருள் அந்த வீட்டில் எப்போதும் திவ்யமாக நிறைந்து கொண்டு இருக்கும் என்றும் ஆன்மீக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கு இருக்கிறது என்றும், நிறைய வீடுகளிலே விசேஷ நாட்களில் இந்த ஏலக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா அங்கு லக்ஷ்மி கடாட்சம் கவரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏலக்காயை சேர்த்தி வந்து இனிப்புகளை பயன்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பொருள். அதே மாதிரி இந்த ஏலக்காயை தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இது தீர்த்தமாக கருதப்படுகிறது. இப்படி ஏலக்காயை தண்ணியில் கலந்து தீர்த்தமாக கொடுக்கறது, நம்ம குடிக்கிறது பட்சத்தில் இந்த ஏலக்காய்க்கு தெய்வீக ஆற்றலை இழுக்கிற சக்தி இருக்குது. ஈர்ப்பு சக்தி இதுக்கு ரொம்ப அதிகம் ஏலக்காய்க்கு. ஸோ நாம் இந்த மாதிரி செய்கிறச்சே அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய புனித சக்திகளை அந்த ஏலக்காயில் அந்த ஏலக்காயை போடப்பட்ட தண்ணீர் ஈர்க்கும். அந்த தண்ணீரை நாம் குடிக்கிறச்சே நமக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் ஏலக்காய்க்கு இருக்குது. அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காயகல்ப மூலிகையாகவும் இந்த ஏலக்காய் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நேர்மறை ஆற்றல்களை நிரம்ப செய்யக்கூடிய சக்தி இந்த ஏலக்காயினுடைய நறுமணத்திற்கு இருக்கிறது. ஏலக்காயோட ஸ்மெல், அதனோட வாசனை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இடத்துல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்கிற எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த ஏலக்காயை பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு துணியில் கட்டி நம்ம அந்த தொங்க விட்டுட்டோம் வீட்டில் அப்படின்னு சொன்னால், துஷ்ட சக்திகள், தீய கதிர்வீச்சுகள், தீய பார்வைகள் எதுவுமே அண்டவே அண்டாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து துஷ்ட சக்திகள் வராமல் தடுத்து நிறுத்துவதற்கும், அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கும் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுவதுங்கிறது ஒரு மூணு பொருள். முதல் பொருள் என்னென்னா மஞ்சள் நிற துணி. இதை நீங்கள் பட்டு துணியும் பயன்படுத்தலாம், சாதாரண துணியும் பயன்படுத்தலாம். மஞ்சள் துணின்னு உடனே மஞ்சள் சாயம் போட்ட துணியை பயன்படுத்தாதீங்க, வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் மஞ்சளை கலந்து கரைச்சி அந்த தண்ணியில் இந்த வெள்ளை துணியை போட்டு முக்கி எடுத்து நல்லா வெயிலில் போட்டு உலர வச்சு எடுங்க, மஞ்சள் துணி ஆகிடும். எப்பயுமே மஞ்சள் துணியை பற்றி சொல்லும்போது இப்படித்தான் பயன்படுத்தணும். பட்டு துணி பயன்படுத்துகிறதா இருந்தால் மட்டும் மஞ்சள் நிற பட்டு துணியாக வாங்கிக்கோங்க. ஏன் மஞ்சளை பயன்படுத்துகிறோம், ஏன் வேறு நிறத்தை பயன்படுத்தலாமன்னா, மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு நிறம், குரு பகவானோட நிறம். குருங்கிறவர் யார் சார், நவகிரகங்களிலே மிகுந்த இயற்கை சுவர் குரு தான். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும், குருவருளே திருவருள் அப்படிங்கிற நிறைய
தத்துவ பழமொழிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குருவினுடைய அம்சம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் ஏகப்பட்ட நன்மைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவகிரகங்களில் ரெண்டாவது இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் என்ன, தங்கம் சேருவதற்கும் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வீட்டிலே நல்ல ஒரு செல்வந்த கடாட்சம் கிடைப்பதற்கும் சுக்கிரன் உதவுவார். ஏன்னா சுக்கிரனோட அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மியின் அம்சம் எல்லாமே சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனை போல ரெண்டு மடங்கு சக்தி பெற்றவர், அந்த அம்சம் பெற்றவர் குரு. சுக்கிரன் தங்க நகைகளை கொடுக்கிறாருன்னா குரு தங்க கட்டிகளை கொடுப்பார். சுக்கிரன் ஒரு வீட்டை கொடுக்கிறாருன்னா குரு பத்து வீட்டை கொடுப்பார். சுக்கிரனின் டபுள் மடங்கு குரு. ஸோ அவரை நாம் திருப்திப்படுத்துறதுக்கு தான் மஞ்சள் நிற துணியை பயன்படுத்துகிறோம். இந்த மஞ்சள் நிற துணியில் 12 ஏலக்காய்களை போட்டுக்கொண்டு அதில் சிறிதளவு பச்சைக்கல் பூரத்தை நொறுக்கி சேர்த்து கொள்ள வேண்டும். ஸோ பச்சைக்கல் பூரங்கிறது உங்களுக்கு தெரியும், விஷ்ணு கடாட்சம். லக்ஷ்மி வாசம் செய்கிற 108 பொருளில் பச்சைக்கல் பூரம் முதன்மையானது. காரணம் என்னவென்றால், லக்ஷ்மி நீங்கள் தனியாக ஆராதித்து அவளுடைய அருளை பெற வேண்டும் என்ற அவசியமில்லை. விஷ்ணு கடாட்சம் இருக்கும் இடத்தில் தாயானவள் ஓடோடி வருவாள். அதனால தான் சொல்கிறது, நெல்லி மரம் இருக்கு இல்லையா, அந்த நெல்லி மரம் பரிபூர்ண விஷ்ணு கடாட்ச மரம். அதை நீங்கள் வணங்குனீங்கன்னா லக்ஷ்மி ஓடோடி வருவாள். இந்த பச்சைக்கல் பூரங்கிறது பவித்திரமான பெருமாளின் அம்சம். அந்த பச்சைக்கல் பூரத்தை பயன்படுத்தும் போது தாயானவள் ஓடோடி வருவாள். இப்படி உங்களோட வீட்டுக்குள்ளே துஷ்டசக்தி வராமக்குமோ அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கோ மஞ்சள் துணியில் 12 ஏலக்காய்களை போட்டு பச்சைக்கல் பூரத்தை நொறுக்கி போட்டு அதை வந்து முட்டையாக கட்டி வீட்டுக்கு வெளியில், அதாவது வாயிலில் நூலில் கட்டி தொங்க விட்டுருங்க. இப்படி செய்தால் வீட்டுக்குள்ளே துஷ்டசக்திகள் எதுவும் நுழையவே நுழையாது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடங்களில் கூட செய்யலாம், வியாபாரம் செய்கிற இடம் செய்யலாம், நல்லது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு கல்லாப்பெட்டியில் போட்டு வச்சுக்கலாம், நகைப்பெட்டியில் போட்டு வச்சுக்கலாம், பணப்பெட்டியில் போட்டு வச்சு ஒரு 2-3 ஏலக்காய் ஒரு துணியில் கட்டி அழகாக போட்டு வச்சுக்கலாம், பேப்பரில் வச்சு மடித்து கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காயோட சர்க்கரையும் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஒரு சின்ன பவுலில் கல்கண்டு போட்டு அந்த கல்கண்டு கூட இந்த ஏலக்காய் 2-3 போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏலக்காய் இருக்கும் இடத்தில், இது நம்ம தொழில் ஸ்தாபனத்தில் இப்படி வைக்கிறச்ச கைராசி முகராசி வசியம் வெற்றி எல்லாமே வரும். இப்போ தொழில் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ்க்கு என்ன சார் ரொம்ப முக்கியம், கைராசி முகராசி வெற்றி, அதே மாதிரி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வசியம், இதெல்லாம் முக்கியம் இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்களோட கடைக்கு இயற்கையாகவே வரணும். நம்மளோட கடை இயற்கையாகவே பன்மடங்கு உயரணும், மக்களோட நன்மதிப்பை பெற்று நாமளும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா அழகாக நீங்கள் ஒரு பவுலில், ஒரு கண்ணாடி பவுலில் கல்கண்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு 10 ஏலக்காயை வச்சு அழகாக நீங்கள் வியாபார தொழில்கள் செய்கிற இடத்துல நம்ம வச்சிட்டிங்கன்னா தனவசியம் உண்டாகும். வசியத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது தனவசியம். தனவசியம் பண்ணுறதுக்கு மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகையை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய சமாச்சாரம், அது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ஆனால் தனவசியத்துக்கு அப்படி எதுவும் நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் எங்கே வாசம் செய்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை தேடி அந்த தனவசியத்தை கொண்டு வர செய்கிறது தான் இந்த ஒரு பொருள். என்னென்னா ஏலக்காயும் இனிப்போம். இந்த ஏலக்காய்ங்கிறது எப்பயுமே உங்களோட பேக்கெட்டில் 1-2 வச்சுக்கலாம், தவறு ஒன்றுமே இல்லை. ஒரு 2 ஏலக்காய் எடுத்து உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க, பெண்கள் அவர்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னென்னா அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிர்வலைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இதில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல மனோரீதியாகவும் நம்மளுடைய செயல்கள் வேலை செய்யாது. எதிர்மறை சிந்தனைகள் மனசை வந்து தடுமாற செய்யும், நேர்மறை சிந்தனைகள் மனசை ஒருநிலைப்படுத்தி காரிய சித்திகளை ஏற்படுத்தி வெற்றிகளை குவித்து தரும். ஸோ அந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், காரிய சித்திகள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும்னா அழகான முறையில் ஏலக்காயை எப்பயுமே உங்களோட கையில் வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய் உங்கள் கையில் எப்போதான் தனவசியம் உண்டாகுங்கிறது ஒரு பக்கம், கண் திருஷ்டிங்கிறது ரெண்டாவது பக்கம். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயம்
அறிவியல் ரீதியாகவே உண்மைன்னு சொல்கிறாங்க. கண் திருஷ்டினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண் திருஷ்டினால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்கறது இருக்குது. உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் கீழ்நிலைக்கு போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏலக்காய் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏலக்காய் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா யாரோட கண் பார்வை திருஷ்டி இது எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது என்பது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தோம். எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ஏலக்காயை பயன்படுத்தி பயன் அடைங்க. நன்றி, வணக்கம். இதனால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்கறது இருக்குது. உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் கீழ்நிலைக்கு போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏலக்காய் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏலக்காய் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா யாரோட கண் பார்வை திருஷ்டி இது எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது என்பது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தோம். எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ஏலக்காயை பயன்படுத்தி பயன் அடைங்க. நன்றி, வணக்கம். பயன் அடைங்க. நன்றி, வணக்கம்.